பப்பாளிக்காய் கடலை பருப்பு கறி தயார் செய்யும் விதம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் பேன் வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை போட்டு இது கூட வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியது கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் தனியா தூள் கடலை பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. பருப்பு நல்லா வெந்ததும் இது கூட ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் போட்டு வேக வைங்க. இனி பப்பாளிக்காய் போட்டு மூடி 5 மினிட்ஸ் வேக வைங்க. பப்பாளிக்காய் ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ் நல்லா வெந்தவுடன் தக்காளி பீசஸ் போட்டு கரம் மசாலா போட்டு வேக வைங்க. இனி இது கூட தேங்காய் பால் கூட ஊற்றி வேக வைங்க. கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இதை சுட சுட எடுத்து ரைஸ் கூட தோசை கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்க. பப்பாளிக்காய் கடலை பருப்பு கறி ரெடி.